ओम श्री महालक्ष्मी अंबिका ये नमः दर्पणे इंद्राय भूर्भे दुर्गसौरुकानाम् इंद्रो यज्वने प्रणधे जदिष्यते उभे नस्वर्मुषायते भूयो भूयो रघुमितस्य वर्धयन्ने अभिन्ने गिल्ले निददादिते वयम् ओम गौवे नमः ओम हां त्र्यंबः त्र्यत्रिंशत् सप्तकोटि देवताभ्यो नमः आवाक्य संबोध्य ब्राह्मणः यदग्निमगरे ब्राह्मणः सर्वोत्तरे ब्राह्मणः वै सर्वा देवता सर्वा विदेवाः किमस्मै दत्त्वा यजाद्वमिव केरले इमाद्वमिन्द्रमीतसपुत्रागं सुभगान् गुरु ददाश्यम् पुत्राणा देहि पतिमेकादशं कृते राजा राजान् इवरोडे अर्थकृते ध्रुवन्देव बृहस्पति ध्रुवन्द इन्द्र साग्निश्च राष्ट्रं दारजदां ध्रुवम् ओम जोदे भारतवंश प्रोदो वेदांदर प्रदीप्तिदा तस्य प्रकृतिने रस्य न परस्य महेश्वरः विद्यमानानां सर्व ओम सर्व सद्भो वि सर्वेसि सर्व सत्ये समन्विते ऐश्वर्यं आयुरारोग्यं मंगलं देहि मे सर्वे शिवभक्तजनानां ओम नमो अधिकारी
Thank you.
गजाननम मगर्निशम अनेकदम भक्तानां एकदंदम उपाश्मघे त्रितलं त्रिगुणाकारं त्रिनेत्रं च त्रियायुधं त्रिजन्म पापसंहारं एकविल्वं शिवार्पणम्। हर हर नमः पार्वती पदये तेन्नाडुडय शिवने पोट्टि எல்லாம் வல்ல ஸ்ரீ யோகாம்பிகா சமேத யோகபுரநாத பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து நல்ல சிந்தனை நல்ல செயல் நல்ல தொண்டு என்கின்ற பரிமாணங்களுக்குள்ளே இந்த கடந்த 7 நாட்களாக நாங்கள் எல்லோரும் இறை சிந்தனையோடு இறை தொண்டோடு இறை நாமத்தோடு மாபெரும் கைங்கரியம் ஒன்றை செய்து முடித்திருக்கின்றோம். எங்களுக்குள்ளே இருந்து எங்களை இயக்கி இந்த நல்ல கைங்கரியத்தை ஆக்கி தந்தவர் எம்பெருமான் யோகபுரநாதரே. ஒரு மனித வாழ்விலே கிடத்திற்கரிய அரிய பேறு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற கும்பாபிஷேகம், அதிலும் அருட்சக்தி நிறைந்த ஆலயங்களிலே அது அமைவது மிக மிக அற்புதமானது. இந்த மல்லாபி மண்ணிலே ஜோகபுரத்திலே ஜோகபுரநாதர் என்கின்ற நாமத்தோடு வீற்றிருக்கின்ற இந்த சிவனின் திருவருளை அனுபவ ரீதியாக ஸ்பரிச ரீதியாக நேத்திர ரீதியாக என்று இந்த கடந்த 7 நாட்களாக உணரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. அளப்பரிய பெருந்திருவருளை தனக்குள்ளே தாங்கிக் கொண்டு அதை பரவி விரிந்து இங்குள்ள மக்களுக்கெல்லாம் சொருகின்ற ஒரு நல்ல திருவருள் பேறு இந்த சிவனுடைய சாநித்தியத்திலே அமைந்திருக்கின்றது. அதை நாங்கள் அத்தனை சிவாச்சாரியர்களும் அனுபவமாக அனுபவித்தோம். இந்த 7 தினங்களும் அடியார்கள் எல்லோரும் கண்ணூராக கண்டீர்கள். மகா கணபதி யோகம் தொடக்கத்திலே இருந்து நேற்றைய தினம் யாகபூசை நிறைவு வரை மாலை வேளையிலே செய்த மலையினுடைய திருப்பெரும் பாங்கை நாங்கள் எல்லோரும் கண்ணுற்றோம். அதிலும் எங்களுடைய கிரிகைகளுக்கு எந்தவித இடையூறுகளும் இல்லாமல் அந்த மலை பெய்து தந்ததை பார்த்து நாங்கள் எல்லோரும் ஆனந்த கண்ணீர் சொரிந்தோம். இறைவன் பரிச்சயமாக ஸ்பரிஷமாக காட்சி தருகின்ற அருப்பெருந்திருத்தலமாக இது விளங்குகின்றது. காரணம், இங்கே அமைந்த இந்த மண்ணுக்குரிய தபசக்தி தப பெருமை என்று தான் சொல்ல வேண்டும். தலவிருட்சம் தடாகம் என்கின்ற இந்த அற்புதமான ஸ்பரிசங்கள் அமைந்தாலே அந்த இடம் புனிதமும் அருட்சக்தியும் நிறைந்து விடுகின்றது. அப்படியான புனித அருட்சக்தியோடு நிறைந்த யோகபுரநாதர் தனக்குரிய ஆலயத்தை ஆகம நியமங்களுக்கமைய அமைத்து அழகுற அங்கே பொலிவுற அமைந்திருக்கும் காட்சி அனைவரையும் ஸ்பரிசிக்க வைக்கின்றது. அற்புதமான காட்சியாகவும் இருக்கின்றது. இந்த மல்லாபி மண்ணிலே யோகபுரத்தில் இருக்கின்ற நீங்கள் அனைவரும் பாக்கியசாலிகள். ஏனென்றால் அப்பேற்பட்ட ஒரு சிவன் உங்களுக்கு ஆலயமாக புனிதமாக அமைந்திருக்கின்றார். எத்தனையோ ஆலயங்கள் இருக்கலாம், எத்தனையோ வழிபாடுகள் தொடரலாம், ஆனால் சைவர்களாக பிறந்த எங்களுக்கு சிவத்தின் மேல் தெய்வம் இல்லை என்பதுதான் ஆண்டோர் வாக்கு. சிவகைங்கரியம், சிவகும்பாபிஷேகம், சிவத்தொண்டு இவைதான் முழுமையான கைலையங்கிரி பேரை நமக்கு தருகின்றது. அதுதான் சொல்லுவார்கள், கல்லினார் கோவில் கட்டினார் கைலையை அடைவார் என்று. அப்பேற்பட்ட திருவருளை அனைவரும் பெரும் பங்காக ஏற்றுக்கொண்டு அனைவரும் அந்த ஸ்பரிசத்தை பெற்றுக்கொண்ட பாக்கியம் உங்கள் அனைவருக்கும் கிடைத்திருக்கின்றது. இந்த மகா கும்பாபிஷேகத்தை நிறைவுடையதாக பொலிவுடையதாக செய்வதற்கு பக்கபலமாக இருந்து நடாத்தி தந்த சிவாச்சாரியர்கள் அனைவரையும் நான் முதல் கண் வணங்க வேண்டும். ஒரு கும்பாபிஷேக கைங்கரியம் என்பது தனி ஒருவராலே செய்யக்கூடியது அல்ல. அது பலருடைய உறுதுணையோடு தான் நடத்தப்பட வேண்டிய விடயம்.
நாங்கள் எல்லோரும் இந்த ஒவ்வொரு கிரியைகளையும் சிவன் என்றாலே எல்லோருக்கும் ஒரு மனதிலே ஒரு பயம் இருக்கும். ஏனென்றால் முழுமுதற் கடவுள் ஒரு சின்ன தவறு கூட அங்கே இருக்கக்கூடாது, கைங்கரியங்கள் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பூர்வாங்க கிரிகைகள் எல்லாத்தையும் ஒவ்வொரு கிரிகைகளாக ஏழு தினங்களும் ஒவ்வொரு கிரிகைகளாக அழகாக எங்களால் முடிந்த அளவுக்கு அதை அர்ப்பணிப்போடு செய்தோம். அதற்கு முழுமுதற் காரணமாக விளங்குகின்றவர்கள் இங்கே எங்களுக்கு உதவியாக இருக்கின்ற இந்த சர்மாக்கள், இந்த உதவிக்கு வந்திருக்கின்ற சிவாச்சாரிய பெருமக்கள், அதாவது பார்த்திபன் சர்மா, விருபாட்ச சர்மா, உதயசங்க சர்மா, பானு சர்மா போன்ற இந்த நால்வரும், சிவானந்த சர்மா இவர்கள் ஐவரும் ஆற்றிய தொண்டு, அவர்கள் எங்களுக்கு கொடுத்த அந்த ஆயத்த தொண்டுகள் தான் எங்களுக்கு இந்த தவறையும் செய்யாமல் அதை சரியாக செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றது. அவர்கள் கண் விழித்திருந்து ஒவ்வொரு கிரியைகளையும் அதற்கேற்றாற்போல் ஆயத்தங்கள் செய்து மிகச்சிறப்பாக நடாத்த உறுதுணை புரிந்தார்கள். அடுத்ததாக நான் ஒரு காரியத்திலிருந்து கிரிகை செய்கின்ற போது மந்திர உச்சாரணங்கள் சரியாக இருக்க வேண்டும், சரியாக ஜபிக்க வேண்டும் என்பதற்கு என்னோடு பல கும்பாபசங்களுக்கு வருகை தருகின்றவர் சிவஸ்ரீ சோமசுந்தர குருக்களையா அவர்கள், நேற்று வந்த எங்கள் எல்லோருக்கும் சிவப்பொழிவோடு நேற்று வந்து ஆசீர்வாதம் தந்த இனிமேல் தர்மசாஸ்திர குருகுல அதிபர் மகாதேவ குருக்களையாவுடைய புதல்வன், அவருடைய அவரும் அவரோடு சேர்ந்து ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்மா அவர்களும் அழகாக இந்த மந்திர ஜபங்களை எல்லாம் கூடினார்கள். கடந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து ஸ்ரீ வைரவமூர்த்தி குருக்களையார்களும் சேர்ந்து மூன்று பேருமாக நல்ல உச்சாடனங்களோடு மந்திரங்களை பொழிந்து அருட்பொழிவை கொடுத்தார்கள். அதற்கு முன்னதாக இங்கே நப குண்டமாக என்னோடு வீட்டிருந்த சிவாச்சாரியர்கள் அனைவரும் தங்களுடைய பங்களிப்பை பெருங்கைங்கரியமாக சிறப்பாக நடாத்தி வைத்தார்கள். சிவஸ்ரீ பிரபாகர குருக்கள், சிவஸ்ரீ பாலச்சந்திர குருக்கள், கீரீஸ்வர குருக்கள், துஷ்யந்த குருக்கள், சர்வேஸ்வர குருக்கள், பாலசுப்ரமணிய குருக்கள், தினேஸ்வர குருக்கள் என அனைவருமே தங்களுடைய கைங்கரியங்களை மிக அழகாக அற்புதமாக எங்களுக்கு செய்திருந்தார்கள். இவர்கள் எல்லோருடைய ஒத்துழைப்போடும் தான் இன்றைய தினம் குறிப்பிட்ட முகூர்த்தத்திலே மிக அழகாக ஆனந்தமாக அற்புதமாக இந்த கும்பாபிஷேக கைங்கரியம் எங்களுக்கு எங்களுடைய உள்ளத்துக்கும் எங்களுடைய கண்ணுக்கும் எங்களுடைய செவிக்கும் எங்களுடைய உள்ளார்ந்த ஐம்புலங்களையும் சிவன் தன்பால் இழுத்து கொள்ளக்கூடிய ஆற்றுப்பாட்டை கொடுத்தது. அப்பேற்பட்ட சிறப்பான இந்த கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து இனி வரும் 24 தினங்களுக்கு காலை மாலை என மண்டலாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. இந்த மண்டலாபிஷேகத்திலே நீங்கள் எல்லோருடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மண்டலாபிஷேகத்திலே கலந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் வருடாவிடம் செய்யக்கூடிய வாய்ப்பே இல்லாதது. கும்பாபிஷேகம் மண்டலாபிஷேகம் எல்லாம் 12 ஆண்டுகளுக்கு முறை வருகின்றது. எனவே நீங்கள் உறவினர்கள் 2 குடும்பங்கள் சேர்ந்து ஒரு உபயத்தை செய்தாலும் பரவாயில்லை, எல்லோரும் அந்த 48 உபயங்களையும் பொறுப்படுத்து தொடர்ந்து அந்த மண்டலாபிஷேகம் சிறப்பாக நடைபெற அனைத்து மக்களும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த சிவனுடைய குளிர்ச்சி பண்ண வேண்டும். இந்த 48 தினங்களும் இங்கே உங்களுக்கு அந்த மண்டலாபிஷேக கிரிகளை பிரபாகர குருக்களையா நடாத்தி வைப்பார்கள். எனவே அதை சிவனுடைய அந்த அபிஷேகம் பூஜைகள் எல்லாம் அருட்பிரவாகமாக அமைய வேண்டும். அதற்கு ஊர் மக்கள் நீங்கள் அனைவரும் அந்த மண்டலாபிஷேகத்தை பொறுப்படுத்து ஒருவரால் முடியாவிட்டால் 2 பேர், 2 பேரால் முடியாவிட்டால் 3 பேர், 3 பேரால் முடியாவிட்டால் 4 பேர் என்று சேர்ந்தாவது ஒரு உபயத்தை பூரணப்படுத்துங்கள். இது மிக முக்கியம். அப்படியான திருவருளோடு எப்படி இந்த கும்பாபிஷேகம் சிறப்புற நடைபெற்றதோ அதே போல இந்த மண்டலாபிஷேகமும் சிறப்புற நடைபெற வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம். அதை நீங்கள் அனைவரும் உங்களுடைய மனதிலே சிறமேற்கொண்டு செய்வீர்கள் என்று நம்புகின்றேன். தொடர்ந்து நான் நீண்ட நேரம் எடுக்கவில்லை, இங்கே நிறைய விடயங்கள் இருக்கின்றது, மகாபிஷேகம் இருக்கின்றது. இப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கும்பாபிஷேகத்துக்கு அருளுரை தருவதற்காக நல்ல ஆரியன குரு முதல்வர் சோமசுந்தர பரமாச்சாரிய சுவாமிகள் வருகை தந்திருக்கின்றார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எல்லோரும் இகபர சுகங்களையெல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அவர்கள் எப்பொழுதுமே சிவத்தவம் சிவமே சிந்தனை என்று வாழ்பவர்கள். தங்களுடைய இல்லற சுகங்களையெல்லாம் துறந்து தங்களுடைய மனம் மொழி மை எல்லாமே இறைவன்பால் ஈர்த்திருக்கின்ற ஒரு தவ வாழ்க்கை வாழ்கின்றவர்கள். அப்படியானவர்களுடைய வாயினாலே திருவருளினாலே நாங்கள் அருளுரைகளை கேட்பதன் மூலமாக இந்த அருட்சக்தி இன்னும் பரவி உங்களுக்கெல்லாம் நல்ல சிந்தனைகளையும் நல்ல அறிவுரைகளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு அருளுரை வழங்குமாறு நல்ல ஆதீன முதல்வரிடம் ஒளி வாங்கிய கையளி. ஞானத்தால் தொழுவார்கள் சில ஞானிகள், ஞானத்தால் தொழுவேன் உனை நானல்லேன். ஞானத்தால் தொழுவார்கள் தொழக்கண்டு, ஞானத்தால் உன்னை நானும் தொழுதனே.
வேதனரி தழைத்து ஓங்க மிக சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பலிய புனிதவாய் மலந்து அழுத சீதவள வயற்புகளை திருஞான சம்பந்தர் பாதமல்ல தலை கொண்டு திருத்தொண்டு பெறவாம். நெல்லை குருமணியின் பாதம் பணிந்து யோகனபுரத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற எம்பெருமானுடைய திருவருளோடு மகா கும்பாபிஷேகம் என்கின்ற பெரியதொரு கைங்கரியத்தை மிக அழகாக கட்சிதமாக சிறப்பாக நவகுண்ட யாகம் அமைத்து கும்பாபிஷேகத்தை உரிய நேரத்திலே சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி இங்கே உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்து செய்தி கூறிக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய பிரதான சிவாச்சாரியர், ஏனைய சிவாச்சாரிய பெருமக்கள், சாதகாச்சாரியாராக இருந்து நல்ல முறையிலே நெறிப்படுத்தி எங்களுடைய சோமசுந்தர குருக்கள், உதவி சர்மாக்கள், ஆலயத்தினுடைய பரிபாலகர்கள், தொண்டர் சபையினர்கள், அறநெறி பாடசாலையினர்கள், இந்த பிரதேச சைவத்தமிழ் மக்கள், இந்த உபயங்களையெல்லாம் பொருட்படுத்தி செய்திருக்கின்ற உபயகாரர்கள், அதிலே முக்கியமாக எங்களுடைய இயக்கச்சியிலே ராஜகணபதி ஆலயம் அமைத்து நல்ல திருப்பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய திரு நவரத்தினம் அவர்கள், எல்லோரும் குழுமியிருக்கின்ற இந்த காட்சி எங்கள் வாழ்க்கையிலே மிக அற்புதமாகவே கிடைக்கின்றன. பல ஆலயங்களை பார்த்திருக்கின்றோம், பல கும்பாபிஷேகங்களை தரிசித்திருக்கின்றோம். எங்களுடைய பிரதான சிவாச்சாரியார் கூறியது போன்று அடியேனும் ஒவ்வொரு படியங்களையும் இங்கே சிந்திக்கக்கூடியதாக இருந்தது. ஏனெனில் எங்கள் ஈழத்து பெருமைக்கு சித்தர்கள் பரம்பரை ஒன்று இருக்கின்றது. அந்த சித்தர்களாக இருந்த யோகர் சுவாமிகளினாலே ஆரம்பிக்கப்பட்டு இதற்கு யோகபுரம், சுவாமிக்கும் யோகநாதன் என்று பெயரையிட்டு, யோகாம்பிகை என்று அம்பாளுக்கும் பெயரையிட்டு, தன்னுடைய பணியினூடாக எல்லோரையும் சித்துக்கு அழைத்து சென்றவர் எங்களுடைய யோக சுவாமிகள். திரு நவரத்னம் அவர்கள் லண்டனிலே இருந்தாலும் இங்கே யோகபுரத்துக்கு என்ன தொடர்பு என்று நான் சற்று சிந்தித்து பார்த்தேன். அவரும் நல்லூரில் இருந்தவர், நல்லூருக்கு பெருமை சேர்த்தவர் எங்களுடைய யோக சுவாமிகள். அதனாலே அவரும் இந்த கைங்கரியத்திலே ஈடுபடக்கூடியதாக, அவர் நல்லூரிலிருந்து பல பணிகளை செய்கின்றவர்கள். அப்படி அந்த தொடர்புகளை நான் சிந்தித்து பார்த்தேன். அதுபோல இங்கே சுவாமியினுடைய திருவுருவம் மிக அற்புதமாக இங்கே பல ஆலயங்களிலே பெருமானுடைய சிவலிங்க வடிவம் இருக்கின்றது. இங்கே மிக அற்புதமாக எங்களுடைய சோழர் காலத்தினுடைய ஒரு தொல் பொருளாக, எங்களுடைய மண்ணினுடைய, எங்கள் சமயத்தினுடைய, எங்களுடைய இனத்தினுடைய ஒரு அடையாளமாக, பல துன்பங்களையெல்லாம் இந்த மண் சுமந்து இன்றைக்கு ஒரு நிறைவான ஒரு ஆலயத்தை மிக அற்புதமாக படைத்திருக்கின்றார்கள் இந்த அறங்காவலர்கள். இங்கே நான் குருக்களோடு பேசிக்கொண்டிருக்க சொன்னேன், இந்த சுவாமியை தரிசிக்கின்ற வாதியல்கள் எல்லாம் மிக அகலமாக அமைக்கப்பட்டிருப்பது சாஸ்திர விதிகளுக்கு ஏற்றதாக இருந்தாலும், சுவாமியை நின்று தரிசனம் பண்ணக்கூடிய வகையில் இந்த வாசல்கள் எல்லாம் அமையப்பட்டிருக்கின்றது. ஆனால் அம்பாள் மட்டும் சிறிதாக ஏன் இருக்கின்றாள் என்று நான் குருக்களோடு பேசிக்கொண்டேன். நீங்கள் மணிவாசகரை ஆட்கொண்ட திருப்பெருந்துறைக்கு போனால் தெரியும், அங்கே கோவிலுக்குள்ளே சுவாமி இருக்கிறார், ஆவடியார் மட்டும்தான் இருக்கின்றது, சிவலிங்கம் கிடையாது, லிங்கம் கிடையாது, ஆவடியார் தான் இருக்கிறது. அதுக்கு பேர் ஆவடியார் கோயில் என்று பெயர். அம்பாள் வந்து யந்திரமாக இருக்கின்றால், அவருக்கு மானசாதேவி என்று பெயர். சுவாமி மணிக்கவாசகருக்கு திருப்பெருந்துறையிலே தான் எம்பெருமான் காட்சி கொடுத்து ஆட்கொண்டதினாலே சுவாமி அங்கே மறைந்திருக்கின்றார் என்பதனாலே அந்த கோவிலுக்கு ஒரு தனித்துவம். அதனாலே இங்கே ஆவடியார் தான் மூலமூர்த்தமாக இருக்கின்றது, அம்பாள் உருவமில்லாமல் பீடசக்தியாக இருக்கின்றாள். அதுபோல் இங்கே இந்த எம்பெருமானும் யோகநாதனாக இருக்கின்றான். இங்கே ஒரு ஐயா அவர்கள் இருந்து தியானம் செய்து கொண்டே இருந்தார் என்றால், யோகம் என்றால் தியானத்துக்குரிய இடம்தான். அதனாலே தான் அம்பாள் தன்னை சிறிதவளாக ஆக்கி கொண்டிருக்கின்றாள். நீண்ட பழமையான ஒரு அம்பாளுடைய திருவுருவம் இந்த முலஸ்தானத்திலே அமைந்திருக்கின்றது. அம்பாள் சிறியவளாக இருப்பது, இப்படி ஒவ்வொரு அற்புதங்களும் இந்த ஆலயத்தினுடைய வரலாற்றை நமக்கு சொல்லுகின்றதாக, இங்கே நீர்நிலை நிறைந்த தடாகம் அதுபோன்ற விருட்சங்கள் இங்கே வில்வமரம் அழகாக படர்ந்து நிற்கின்றன. மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று நம்முடைய சமயம் சொல்லுகின்றது. அந்த வகையிலே தமிழகத்திலே இருக்கின்ற கோயில் போன்று மூர்த்தம் அழகாக இருக்கின்றது. தீர்த்தம் இங்கே இந்த பிரதேசத்துக்கு மிக அற்புதமான நீர்த்தடாக இருக்கின்றது. விருட்சங்கள், தல விருட்சம் என்று சொல்லுவோம், விருட்சங்களும் அமைவாக இருக்கின்றன. அது மட்டுமன்றி இந்த ஆலயத்தை கட்டிய சிற்பக்கலைஞன் மிக அற்புதமாக ஒவ்வொரு சுவாமிகளையும் சிற்ப வடிவங்களிலே வடித்திருக்கின்றான். இங்கே
नहींमान अंबा पूजी वे एंत सलय पात अरंगावल ना सीधे अंबा स्वामी पूजा पड़ुग्र वे मेल शिवन अंबा पड़ती कटनयो उमे कोविल स्वामी अंबा ऋषभान आना अंबा एपोद स्वामी पूजिपाले स्वामी सान्निध्यमार एपड़ी कांजीपुर एमान अंबा पूजिको अल इं पूजी वे इप्ली विडय ना सीधि पार्थ मल अंटर एलोरुम सतपोटे सूर्य भगवान इपड़ी एरीकोटे इंना मा भूमे नैतकोटे सुरपा सीधि पांगण ऐनिय मावट माई इतपुर इपड़ मा पड़े अलते अदी स्वामी की ना मुलसान अतिवार संग सवन मुलाना संग सवन अल स्वामी कंभाभिषेक इपड़ वानमेंदे वरला एपड़ी यानसमंदर अपर सुंदर काल अभुत नएपेल अद्भुत इंटे नएपेद योग स्वामी कई अब तिरपाद मणे अलंक प्रदेश नांगे काले पदिंदोमानवे तेवार अड़े सी एमानुन तिरवर इत प्रदेश मटमल मणुकी समान सन्ोषमान अभिषेक नमक तंदर ऐन आलय सेपाटे पाते वयदानव ओडियोड़ वेले पत् वयद ओडियोड़ वेले इलेज इयद मुपद ओडियोड़ वेले अभुतमें इंकमें वेले ऑटोमेटिका अंप्यूटर मारेकोटे इपड़ सीधन और कंभाभिषेक इंजर ग्राम सेवर आलय मुगामार प्रदेश उपाण सभा उपरूम परंपर कंभाभिषेक अभिषेक नएपेटे तुनम नहीं कंपन वीति वेलोदे सोमसंदरवे इटमेम याणते विम नावकुली वाल इतने सर तीर मल पड़े पत्म को अंजल मकूल पुरपे नावकुले ताँडी वनकोम काल के मेल कल वे अब ऐसा होने मारे पोको अंपोम अंत सीधा इप्ली स्वामी पल तुन तांगीवर वन्नी प्रदेश पटपा स्वामी पल तुन तांगी इत कंभाभिषेक इवाल इवयम इव पणत से मि अगर मकूम सोर् पल तुनुवती अंत तुनपत मतलब और इनते काम स्वामी की अलगान कोई समती अतिवर वो कटी मुड़कुमा सीधने इव व्रेवीटी ना पदा अतिवर इंकाम आं कंभाभिषेक मि सपे नव कुंड यहाँमाल कुंडते कष्टपर नमान पड़ती उड़े ओटक अपर स्वामी अलग तेवर सुनारा उणर वलिना उना उड़मेल का अंदना वर्दोम இறைவனை சிந்திக்க வேண்டும் அதற்காகத்தான் ஓட்டை வீடு ஒன்பது வாசல் உக்க அடைக்கும் போது உணர மாட்டேன் என்று தேவாரம் சொல்கின்றன இந்த ஓட்டை இருக்கிறது ஒன்பது ஓட்டைகள் அதனாலே நவ தானியங்கள் நவ கிரகங்கள் நவ ஒன்பது இலக்கங்கள் இப்படி ஒன்பதற்கு பல சிறப்புகள் உண்டு அதுபோல இந்த ஒன்பது ஓட்டையோடு இந்த வீடு இருக்கின்றது இந்த ஒன்பது ஓட்டையும் அடைத்து விட்டால்
கோமாவாக்கிவிடும். பிறகு ஆம்புலன் மடக்க ஆம்புலன்ஸ் வந்துடும். அதனால் இந்த 9 ஓட்டையும் அடைக்காமல் இருக்கணும் என்பதற்காகத்தான் 9 குண்ட யாகம் அமைத்து எம்பெருமானுக்கு இந்த அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்றது. இது குருமார்களுக்கு மட்டுமல்ல, ஆலய பரிவாரண சபைகள், ஆலய தொண்டர்கள், இந்த பிரதேச மக்கள் எல்லோருக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு கும்பாபிஷேகமாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்ற செய்தியை உங்களோடு சேர்ந்து நானும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையிலே பார்க்க அனுபவிக்க எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. அதனாலே குருமார்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும், இங்கே குருக்களையா சொன்னது போல எல்லோரும் மிக அன்பாக இந்த கும்பாபிஷேகத்தை செய்து முடித்தார்கள். எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே எழுந்தரளி மூத்தம், இங்கே சோமசுந்தர குருக்களுக்காக தெரியவர் இசைக்கலைஞன் எழுந்தரளி மூத்தம் மிக அற்புதமாக, ஒரு சின்ன சுவாமி தான், ஆனால் மிக சாநித்தியமாக அந்த உற்சவ மூர்த்தங்கள் இப்படி ஒவ்வொரு விடயங்களும் இந்த ஆலயத்திலே ஒரு சிறப்பை கொண்ட ஒரு ஆலயமாக இருக்கின்ற தன்மையினாலே இன்னும் இது பல்கி பெருகி பல வளர்ச்சிகளை காண வேண்டும். ராஜகோபுரம் தேரிப்படி பல வளர்ச்சிகள் எல்லாம் உருவாகி இந்த யோகோபுரத்துக்கு, இந்த வன்னி பெருநிலப்பு நிலப்பரப்புக்கு இந்த ஆலயம் ஒரு விழிப்புணர்வான ஆலயமாக அமைய வேண்டும். இங்கே பார்த்தேன் 90 பிள்ளைகள் இந்த அறநறி பாடசாலையிலே அறநறியை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே பல பாடசாலையில் 10, 5, 3, 2 என்று எண்ணி பார்க்க வேண்டும். 90 பிள்ளைகள் இந்த பாடசாலையிலே படிக்கின்றார்கள் என்றார் ஞானசம்பந்தர் சொன்னார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகல மண்ணின் நல்ல கதிக்கு யாதுமூர் குறைவில்லை, கண்ணின் நல் அகுதொரு கழுமல வளநகர், பெண்ணின் நல்ல ஆளோடும் பெருந்தகை இருந்ததை எண்ண வேண்டும். எம்பெருமானையும் எம்பிராட்டியையும் எண்ணி நீங்கள் எல்லோரும் வழிபாடு செய்ய வேண்டும். இன்னும் ஒரு விடயம், இங்கே நவப்பறவை சொன்னால் இங்கே குருமார்களுக்கு தெரியும், நாங்களே சொல்லி நாங்களே முடிக்கிறது. ஆனால் இங்கே அடிக்கடி மக்கள் நவப்பறவை சொல்ல சொல்லி எல்லாரும் சேர்ந்து சொல்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு சந்தோஷங்களும் பார்ப்பதற்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நீங்கள் எவ்வளவு துன்பப்பட்டீங்கள் என்றது உங்களை விட எங்களுக்கு தெரியும். நான் துன்பத்தின் மத்தியிலேயும் நீங்கள் இன்பத்தை காணுகின்றீர்கள். அதனாலே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி கலந்த நல்வாழ்த்துக்களை கூறி இன்றைக்கு வந்தது போன்று தொடர்ந்து இங்கே மகா அபிஷேகம் இருக்கின்றது. கும்பாபிஷேகம் முடிஞ்சோடனே நாங்கள் டாட்டா சொல்லிட்டு போகக்கூடாது. சுவாமிக்கு மகா அபிஷேகம் இருக்கின்றது, மண்டல அபிஷேகம் இருக்கின்றது. அதற்கு பிறகுதான் கும்பாபிஷேகத்தினுடைய நிறைவாக சங்காபிஷேகம் செய்கின்ற பொழுது அங்கே கும்பாபிஷேகத்தினுடைய பூரணமான அருளை நாங்கள் பெறுகின்றோம். ஏனென்றால் 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த அபிஷேகம் நடக்கும். இனி 12 வருஷம் காத்திருக்க வேண்டும். அதனால் இந்த அபிஷேகத்தை பார்த்த நீங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்தால் இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் வாழலாம், அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்ற மணிவாசகருடைய வாக்குக்கு அமைய நீங்கள் எல்லோரும் தொடர்ந்தும் எம்பெருமானுடைய வழிபாட்டிலே ஈடுபட்டு நல்லருள் பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி தொடர்ந்து இந்த ஆலயம் பல வளர்ச்சிகளை காண இல்லாமல் யோகநாத சுவாமியினுடைய திருவருள் கிடைக்க பிரார்த்தித்து ஆசி கூறி அமைகின்றேன். ஆலய நிர்வாக சபை தலைவர் திரு சோதிலிங்கம் அவர்கள் ஒரு சிற்றுரை. இன்றைய மகா கும்பாபிஷேக விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எமது நல்லையாதீன முதல்வர் அவர்களை வருக வருவன நாங்கள் முதற்கண் நன்றியோடு வரவேற்று இந்த எமது இந்த ஆலயத்தின் ஆரம்பத்தில் அடிக்கல் நாட்டு விழாவை அவரே இந்த சிறப்பு மிக்க ஆலயமாக மிளறுவதற்கு அவர் இந்த இடத்தில் வந்து எமது வரவேற்பை ஏற்று வந்து அந்த கங்கரியத்தை செய்ததனால் இன்று ஒரு பெருமாலயமாக மிளர்ந்திருக்கின்றது. அவரை நாங்கள் மீண்டும் மீண்டும் பாராட்ட வேண்டும், அவர் போலோடு வாழ வேண்டும் என்று நாங்கள் இந்த மண்ணில் மல்லாவி யோகுரம் பகுதியில் அவர் 2வது முறையாக நாங்கள் அறியக்கூடியதாக பல முறை வந்திருக்கலாம். வந்து இந்த இடத்தில் கால் பதித்தது பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அத்தோடு இந்த கிரிகைகளை நடாத்தி கொண்டிருக்கும் துண்ணாலையூர் ரகுநாத குருக்கள் ஐயா, தேவலோக குருக்கள் ஐயா அவர்கள் அவர் பல ஆலோசனைகளையும் செய்து இந்த ஆலயத்துக்கு என்ன முறையில் இந்த கிரியைகளை செய்யப்படுத்த வேண்டும் அதை தந்த நல்ல ஒரு நம்பிக்கையோடு இந்த ஆலயம் இந்த கும்பாபிஷேகம் நல்ல சிறப்பாக நடைபெறும். நீங்கள் எந்த விதத்திலும் பயப்பட தேவையில்லை, யாருக்கும் பயப்படாதீர்கள். இந்த கும்பாபிஷேக நிகழ்வு இந்த தினத்தில் நடைபெறும் என்றது நாங்கள் இது ஜனவரி மாதம் தை மாதத்திலேயே நாங்கள் எமது ஆலய கலண்டர் அடிக்கும் போதே நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். அதன் பிறகு இது பல
ஒவ்வொரு சம்பவங்களை பற்றி சொன்னார்கள். அதில் அதையும் நாங்கள் எல்லாத்தையும் விட நல்லது நல்லதாக நடந்தது. அவர்கள் வந்தது வந்த இந்த நிகழ்வு ஆரம்ப கரும கரும ஆரம்பங்களோடைய இந்த மலை மலையாக பொழிந்து இந்த இறைவன் இந்த நிகழ்வுகளை என்ன மாதிரி கண்கொள்ளா காட்சியாக காட்டி கொண்டிருந்தாரோ அதுவும் போல் அவர்கள் சிறப்பாக அந்த நடத்திய எமது பிரதம குருக்கள் ஐயாவை நாங்கள் வருக வரவன வரவேற்று இந்த நன்றி அவருக்கும் பெரும் மகிழ்வோடு நாங்கள் வரவேற்பை செய்வோடு அவரோடு இணைந்து இந்த எமது ஆலய பிரதம குரு ஆலயத்தில் இவ்வளவு காலம் பூசைகளை செய்து கொண்டிருக்கின்ற எமது ஞானப்பிராச குருக்களையும் நாங்கள் அவர் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் அவர் எங்களோடு இணைந்து இந்த குருக்களுக்கு அவரையும் நாங்கள் நன்றியோடு செய்ய வேண்டும். அத்தோடு எமது ஆலயத்துக்கு பல இடங்களிலிருந்து பெரும் பெரும் குருக்கள்மார் ஐயாமார் எல்லோரும் வந்து இந்த நிகழ்வை இந்த 7 தினங்கள் இந்த மாலை பல பிரச்சனைகள் நாங்கள் பல வசதிகள் அவர்களுக்கு சில அவர்கள் இந்த வசதிகள் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கின்றார்கள். இந்த இந்த இடங்களில் சில குறைபாடு இடங்களுக்கு இருந்திருக்கும். நாங்கள் எம்மால் இயன்ற அளவு அந்த குறைபாடு இல்லாமல் செயல்படுத்துறதுக்கு நாங்கள் ஏலக்கூடிய முயற்சிகள் செய்திருந்தோம். அதற்கிணங்க அவர்களும் எந்தவித ஒரு குறைபாடும் எமக்கு சொல்லாமல் ஏதோ நல்ல மாதிரி எங்களை இந்த நிகழ்வை கும்பாச நிகழ்வை நடத்தி சிறப்பித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அவரோடு நின்ற உதவி குருமார்கள் அவர்களோடு நின்ற உறவி குருமார்கள் சிறப்பாக அவர்கள் குறைந்தவர்களோ ஏதோ நல்ல நல்ல முறையில் எங்களை அது இதென்று கேளாமல் தாங்களே செய்தார்கள். அத்தோடு இந்த இந்த கைங்கரியத்தை செயல்படுத்துவதற்கு எமது எமது இந்த கும்பாவச நிகழ்வை இந்த இந்த கூடிய விரைவில் செய்வதற்கு எமக்கு உதவி புரிந்த எமது ஆலய நிர்வாகத்தின் நேர்ந்த நபர்களும் இதை நின்று அவர் தனது அவர் சிவப்பணியால் அவர் ஆலய பணிகள் செய்த வழியாலே அவருக்கு உதவி ஒன்று கிடைத்தது. அவரை நாம் இதிலே சொல்ல வேண்டும். அவர் பல சிவ தொண்டர்கள் அவர் இந்து இளைஞர்கள் அவர் சிறு வயது எண்ணில் பார்க்க வயது குறைந்தவர் அவர் அவர் ஏதோ இந்த சின்ன வயதிலேயே தந்த சிவ தொண்டு பணி மாதிரி ஆலய வழிபாடுகள் அதோடு தொடர்பு ஏற்பட்டதனால் அவர்களுக்கு இந்த நல்ல எங்களோட ஜகச்சி பிள்ளையார் ஆலயத்தின் ஒரு தர்மகத்தா உது அவர் அவர் மூலம் தொடர்பை ஏற்படுத்தி இந்த கும்பாவச நிகழ்வை நடத்துவதற்கு வெகு விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டதற்கு நாங்கள் நாம் இணங்கி அதை செயல்படுத்தினோம். நாம் இந்த கெங்கரியங்களை செய்வதற்கு யாவரும் கொடுத்து வைக்க வேண்டும். எல்லோரும் நாங்கள் இது 2வது முறையாக கும்பாசனம் நடைபெற்றிருக்கின்றது. இது இந்த இந்த இடத்தில் துணுக்காய் பிரதேசத்தில் இந்த யோபுரம் சிவனாலயம் யோபுரம் சிவனாலயம் அமையப்பெற்றது யாவருக்கும் கிடைக்கப்பெற்ற ஒரு பாக்கியம் என்றுதான் சொல்லலாம். இது நாங்கள் ஆரம்ப காலத்திலிருந்து இந்த 20-22 வருஷத்துக்கு மேலாக இந்த ஆலயத்தை என்ன மாதிரி வழிநடத்தி இந்த நல்ல முறையில் கொண்டு வர வேண்டும் என்று எண்ணியதுக்காக அதுக்கிணங்க இந்த ஆலயம் இவ்வளவு நல்ல ஒரு அமைப்பாக அமைந்து எல்லா வசதிகளோடும் எல்லா வசதிகளோடும் அமைந்ததை விட்டு நாங்கள் இந்த ஆலயத்தின் பரிபாலன சபை திருப்பணி சபை அன்னதான சபை கும்பாவச குழு அன்னதான கும்பாவச குழு அறநெறி பாடசாலை நிர்வாகம் இந்து இளைஞர்கள் எல்லோரும் பல பங்களிப்பை செய்தோடு இந்த ஊர் மக்களும் இந்த ஊர் மக்களும் தங்களால் இயன்ற திருப்பணிகளையும் நாங்கள் கேட்டதற்கிணங்க எந்த வகையிலும் மனங்கூறாது தங்கள் வெளிநாடுகளில் உள்ளவர்களும் அவர்கள் இன்று பலர் வந்திருக்கின்றார்கள். இந்த ஆலயத்தில் இந்த எங்களை நாங்கள் கேட்டதற்கிணங்க நாங்களும் ஏதோ அதுக்கேற்ற மாதிரி அவர்கள் கேட்டதற்கிணங்க அதை நல்ல முறையில் செய்ய வேண்டும் என்று எண்ணியதற்கு நாங்கள் செய்து முடித்திருக்கின்றோம். யாவரையும் பாராட்டி இந்த இந்த ஆலய பரிபாலன சபை யாவருக்கும் இன்று வந்து எல்லா வசதிகளும் எல்லா வகையிலும் உதவி புரிந்த அனைவருக்கும் நன்றியை கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அடுத்து பிரம்மஸ்ரீ சுரேஸ்வர குருக்களையா அவர்களுக்கு அடுத்து சிவஸ்ரீ அடுத்து சிவஸ்ரீ அடுத்து திரு மணிகவன் சிவஸ்ரீ சுரேஸ்வர குருக்களையா அவர்களுக்கு அடுத்து எங்களுடைய ஆலய குருக்களையா அவர்களுக்கு
பஞ்சாட்சர திருநாளை சுதாகர குருக்களையா அவர்களுக்கு அடுத்ததாக பிரம்மஸ்ரீ பார்த்திபன் சர்மா பாசகிரீட குண்டலதரம் நாகேந்திர பூஜோஜ்வலம் ராகாச்சந்திர சமான காந்திபதனம் வஜிஷ்டாரண்ய துவானலம்
உங்களுக்கு